Hi friends, Assalamualaikum. Welcome to our Sway Neram. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோட்டு கடையில கிடைக்கிற காலிஃப்ளவர் chilli தான் பார்க்க போறோம். நான் சுடு தண்ணியில மஞ்சள் உப்பு போட்டு காலிஃப்ளவர் நல்லா கழுகி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர்லேயும் வந்து காரம் இருக்கும். அதனால் மிளகாத்தூள் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் குட்டீஸும் இருக்காங்க, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. 1/4 கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க கிறிஸ்பினஸ்க்காக. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கால் எலுமிச்சம்பழத்தை கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. நிறையா புளிஞ்சு புளிப்பு ஜாஸ்தியான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கருகாப்பத்தில் போட்டுக்கோங்க. வாசத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். கடையில் வாங்கின கரம் மசாலா தான். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த காலிஃப்ளவர், அந்த காலிஃப்ளவர் தூக்கி போட்டு நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. இந்தளவுக்கு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே வந்து அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வந்து வறுத்தெடுத்து பாருங்கள். ஒரு மசாலா கூட உதிராமல் வானிலை ஒட்டாமல் இருக்கும். நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் எப்படி ஊற்றட்டும் அதே மாதிரி இருக்குது. பாருங்கள் காலிஃப்ளவர் எந்த அளவுக்கு ரெட்டாக வந்திருக்குன்னு. நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் போடல, கடையில் வாங்கின சில்லி பவுடர் தான் போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.